குடும்பம் அப்படிங்கிறது அம்மா அப்பா குழந்தைகள் அப்படின்னு ஒரு அழகான நந்தவனங்க அந்த நந்தவனத்தில் பயணம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சுயம் இருக்கும் அதை விட்டு கொடுக்காமலும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுடன் இணக்கமாகவும் ரொம்ப அன்பாகவும் பொறுப்பாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாகவும் இருக்கிறது தான் ஒரு அழகான குடும்பம் அந்த மாதிரி வாழ்கிறது ஒரு கலை இது ரிலேட்டடாக ஒரு ஸ்மால் ஸ்டோரி பார்க்கலாம் அரிசியில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக வசம்பு போட்டு வைப்பாங்க இல்லையா அது எப்போதுமே இப்போ வரையிலும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு நடைமுறை வழக்கம்தான் நாட்டு மருந்து கடையில் வசம்பு வாங்க ஒருத்தர் போகிறாரு அதை ஒரு செய்தித்தாளில் கட்டி கொடுக்குறாரு கடைக்காரர் எதை பார்த்தாலும் படிக்கிற ஆர்வம் உள்ள அவர் அதை மட்டும் விட்டு விடுவாரா அந்த பேப்பரில் எடுத்து பார்க்குறாரு வசம்பு வாங்கிட்டு வந்த பேப்பரில் நீங்கள் ரொம்ப தைரியசாலி அன்பானவர் பண்பானவர் ரொம்ப நேர்மையானவரும் கூட அதர்மத்தை கண்டு ரொம்ப பொங்கி எழுந்துருவீங்க எந்த வம்புக்கும் செல்ல மாட்டீங்க பட் வந்த வம்பை நீங்கள் விட்டு விடவும் மாட்டீங்க அப்படின்னு ராசி பலன் எழுதியிருக்க அந்த துணுக்கு பேப்பரில் ஆனால் அந்த காகிதம் செய்தித்தாளோட ஒரு சின்ன பகுதியாக இருந்ததுனால அது எந்த ராசிக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம் அவருக்கு தெரியல ஆனால் வெகு சுவாரஸ்யமாக இருக்குது அவருக்கு இதை படிக்க படிக்க இதை படிக்கிற போது தன்னோடய ராசிக்கு தான் எழுதப்பட்டிருக்கோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குலாம் வரும் இல்லையா பிகாஸ் அந்த துணுக்கு பேப்பரில் எப்படி இருக்கு மிகவும் பாராட்டி அப்படி புகழ்ந்து எழுதப்பட்டிருக்கு அந்த தகவல்கள்லாம் வார்த்தைகளோட வலிமைக்கு ரொம்ப சக்தி அதிகங்க ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்கலாமா ஒருத்தர் இருக்கார் பயங்கரமான எஜுகேட்டட் பர்சன் ரொம்ப நல்லா படித்தவர் நல்ல பதவியில் இருக்காரு சொந்த வீடு காரு ஒரு பையன் ஒரு பொண்ணு மனைவியும் முனைவர் பட்டம் பெற்று கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க பேராசிரியராக எல்லாம் இருந்தாலும் அவர் தன் பிள்ளைகள் கிட்ட பாசமாக பேச மாட்டார் ஒரு ரொபோட்டிக் போல் செயல்படுவார் அதாங்க இயந்திரம் போல் குழந்தைகிட்ட ஜாலியாக பேசி பார்த்ததே கிடையாது பக்கத்தில் இருக்கவங்களும் சரி அவங்க சொந்தக்காரவங்களும் எப்போதுமே ஒரு மில்ட்ரி கட்டுப்பாடு தான் அந்த குடும்பத்தில் ஆனால் அவங்களுக்கு தேவையானதை செய்வதில் எந்த குறையும் வைக்க மாட்டார் குடும்பத்துக்கு என்னவோ அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கிலாம் கொடுப்பாரு பட் இயந்திரம் போல தான் செயல்படுவார் நான் தான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு அந்த பையன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அந்த பையனோட பள்ளியில் தந்தைய தினத்துக்கு அதாவது ஃபாதர்ஸ் டேக்கு அப்பாவை பற்றி எழுதித்தர சொல்லியிருக்காங்க அதை மதிப்பீடு செஞ்சு பரிசும் கொடுத்து அவங்க எழுதிய கடிதத்தை லேமினேட் செஞ்சு அவரவரோட அப்பாவுக்கு பரிசாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இவரோட மகன் என்ன எழுதினா தெரியுமா என்னோட அப்பா மிகவும் ரொம்ப அன்பானவர் பாசத்தை சும்மா அள்ளி கொட்டுவார் தினமும் அலுவலகத்திலருந்து வரப்போ என்னோடய பேரை சொல்லி அழுத்துக்கொண்டே தான் வந்து என்னை கட்டி கொள்ளுவார் தினமும் எனக்கு பிடித்த ஸ்வீட் வாங்கி வந்து தருவாங்க தினமும் ரொம்ப குதூகலமாக கதைகள் பேசுவாங்க எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும்தான் என் அப்பா எனக்கு செய்வார் அம்மா என்னை திட்டப்பலாம் என்னோடய அப்பா தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் செய்வாங்க தினமும் தூங்குறப்போ என்னை தட்டி கொடுத்து கொண்டே தூங்க வைப்பார் என்னோடய அப்பா எனக்கு கிட்ட பிடித்ததே அப்பாவோட சிரித்த முகம்தான் அவர் கடுமையாக திட்டி நான் பார்த்ததே இல்லை இப்படியா அவன் மனசில் அவனோட அப்பா எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அது அப்படியே அந்த கடிதத்தில் எழுதியிருந்தான் இந்த கடிதத்தை அந்த பையன் அவன் அவனோட அப்பா கிட்ட போய் கொடுத்தவனே அவனோட அப்பா படிச்சுட்டு மனசுக்குள்ளேயே குமுறி குமரி அழுவுறாரு தன்னிடம் இல்லாத குணங்களை எழுதுனது மூலம் தன்னோட ஏக்கங்களை வார்த்தைகளில் வடித்து தன்னோட மகனோட அன்பில் உருகி கரைஞ்சு மெல்ல மெல்ல மாறி அவன் எப்படி விரும்புகிறானோ அவனோட அப்பா அப்படிதான் இருக்கணும்னு அன்பு தந்தையாக மாறி தான் போகிறாரு தன்னிடம் இல்லாத நல்ல குணங்களை பாராட்டி சொல்றப்பவே மனம் இத்தனை குதூகலம் அடைகிறதே உண்மையிலேயே நாம் நல்ல குணநலன்களோட பண்போடு இருந்துட்டா அந்த உணர்வை எவ்வளவு எத்தனை புத்துணர்வையும் ஊக்கத்தையும் நம்மளோட உடலுக்குள்ளும் மனசுக்குள்ளும் புகுந்து நம்மளை நல்வழிப்படுத்தும் யோசிக்கலாமே என்ன குட்டீஸ் ஸ்டோரி பிடிச்சிருக்கா இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோட நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஆன்டில் ப பாய் ஃப்ரெண்ட் சூடர்